இப்போ வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது கூட சொன்னார், கழிவறைங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் போகும்பொழுது பள்ளிக்கூடத்தில் வந்து தலைமை ஆசிரியர் ரூமுக்கு போகிறத காட்டிலும் நேரடியாக ஃபஸ்ட்டு கழிவறைக்கு போகிறதா நான் வழக்கமாக வச்சுருக்கேன். அந்த கழிவறை எப்படி இருக்குது, ஏன்னா சர்ப்ரைஸ் விசிட் போகும்போது தான் உண்மையிலே தெரியும். நான் சொல்லிவிட்டு நான் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்லா தான் எடுத்து வச்சு நல்லா தான் வச்சுருந்துருப்பாங்கங்கிற அந்த ஒரு மனப்பான்மை உள்ளவன் நான். அதனால் இப்போ கூட இதை முடிச்சுட்டு சர்ப்ரைஸ் விசிட் போகிறேன், நானும் அமைச்சிருந்து போகிறேன், யாருக்கும் சொல்லலை, எந்த ஸ்கூல்லாம் நாங்கள் சொல்லலை நாங்கள். ஆனால் அப்படி போகும்பொழுது அங்கே இருக்கின்ற கழிவறை எப்படி இருக்குன்னு அதை சரி செய்கின்ற பணி. அதனால் தான் ஏற்கனவே நான் வந்து கூட்டத்தொடரிலான மானிய கோரிக்கையில் பேசும்போது கூட இதற்கு என்று தனியாக நம்ம ஆர்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக ஊராட்சி அமைப்பின் மூலமாகவும் இதை நாம் வந்து பயன்படுத்தணும். அங்கே இருக்கின்ற யூனியன் ஆஃபீஸ், அங்கே இருக்கின்ற பணியாளர்கள், அங்கே இருக்கின்ற பிடிஓஸ் மூலமாகவும் நம்ம வந்து பணியாளர்கள் நியமித்து சுகாதாரம் தூய்மையை மேம்படுத்துகின்ற பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கணும். அது சரியாக நடக்கின்றதா என்கின்ற பார்க்கின்ற உறுதி செய்கின்ற பணியும் அது எங்களுடைய பணி தான். கண்டிப்பாக அதை நீங்கள் சொல்லுவது மாதிரி கழிவறைக்கு அதிகமாக பேராசிரியர் அன்பழகனால் இருக்க பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலமாக அடுத்த வருகின்ற 4 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 7000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். அதில் இந்த வருஷத்துக்கென்று 1300 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் வகுப்பறை கட்டுவது மட்டுமல்ல 18000 வகுப்பறை கட்ட வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கின்றது கடந்த அடுத்த 4 வருஷத்தில். அது வகுப்பறை மட்டுமல்ல இது போன்ற கழிவறைகள் எங்கெங்கே தேவைப்படுகின்றோ அதையும் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக நேற்று கூட பார்த்திங்கன்னா அசோக் லேலாண்ட் போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக இன்றைக்கி பல நல்லதை செய்தாங்க. இது மாதிரி இருக்கின்ற சுற்றி இருக்கின்ற நம்முடைய தொழிற்சாலைகள் இருக்கின்ற அந்த நிறுவனங்கள் மூலமாக கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அதுக்கான முயற்சியும் ஈடுபட்டுக்கணும். வித்தின் அ மந்த் டைம் அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு லான்ச் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் செய்வார்கள். அதற்கான வேலையும் நம்மளோட பள்ளிக்கூடத்தில் செய்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் மட்டுமல்லாமல் அந்தந்த மாவட்ட நிர்வாகம் அங்கே இருக்கின்ற சப்போஸ் ஜென்ரல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, மைன்ஸ் ஃபண்டாக இருந்தாலும் சரி, இதன் மூலமாக அங்கே இருக்கின்ற பள்ளிகளுக்கு என்னென்ன தேவையோ அது உடனடியாக நாம் இப்போ நபார்டை நம்ம கேட்குறோம். நம்ம இது இல்லாமல் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நம்ம வந்து ஒதுக்கீடு செய்கிறோம். நம்மளோட டார்கெட்டே பார்த்திங்கன்னா நபார்டு மூலமாக 750 கோடி ரூபாய், அதனால் காம்பன்சர் கட்டுவதற்கு மட்டும் தனியாக 500 கோடி ரூபாய். இது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ரிப்பேருக்கு எந்த வருடமும் இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் கூட 400 கோடி ரூபாய். இது இல்லாமல் ஆர்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக வருகின்ற நிதியில் இதெல்லாம் சேர்த்து இந்த 1300 கோடியை இன்னைக்கு தாண்டி வருகின்ற அளவுக்கு நாம் இன்னைக்கு முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக நீங்கள் சொல்வது மாதிரி வருங்காலத்தில் இது போன்ற ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு கொண்டு செல்வதுதான் எங்களுடைய கடமையாக இருக்குதுதான். பட் இருந்தாலும் இது வந்து பசுமை படை அப்படிங்கிறது மூலமாக நாங்கள் அந்தந்த சில மாவட்டங்களில் வந்து பள்ளியில் வந்து ஒரு படையை நாங்கள் தயார்படுத்திக்கணும். என்னென்னா அவங்களே வந்து செடிகளை பயிரிடுவதாக இருந்தாலும் சரி, அந்த செடியிலேருந்து வருகின்ற காய்களை பழங்கள் அங்கே இருக்கின்ற சத்துணவு கூடங்களுக்கு பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டுக்கு பறிச்சுட்டு போகிறதா சரி, என்னால் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சுங்கிற அளவுக்கு நாங்கள் அங்கே அதை கொண்டோம். இதை முழு அளவில் கொண்டு வருகின்ற பணியில் நாங்கள் அதை முழுமையாக கொண்டு வரோம். அதே மாதிரி நம்முடைய மாண்பு அமைச்சர்கள் சொல்லும்போது உடற்பயிற்சியில் நான் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் நம்ம குழந்தைங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பேட்டரி டெஸ்ட் அப்படிங்கிற மூலமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இருக்கின்ற அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸ்பீடை ஐடென்டிஃபை பண்ணுறது, என்ட்யூரன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, எஜிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணுறது, இப்படின்னு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு இந்த திறமை, அந்த குழந்தைகளுக்கு வந்து லாங் ஜம்பில் வந்து திறமை இருக்குது, இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ரன்னராக இருக்கிறான், இவன் வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு அத்லட்டாக கொண்டு ரன்னராக கொண்டு வருங்கிற அளவுக்கு இதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் ஹாஸ்டலில் சேர்த்து அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அவங்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் அவங்க அவங்களுடைய திறமையை கொண்டு வரும்பொழுது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகும்பொழுது அதற்கான பயண செலவை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். ஏன் இது இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க போகணும், வெளிநாட்டுக்கு போனால் கூட அதற்கான பயண செலவை எடுத்துக்கொள்கின்ற அளவுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கான கேலண்டர் நம்ம வந்து போட்டு ஏற்கனவே திருப்பூர் மாவட்டத்தை ஆரம்பித்து வச்சுருதான். ஸோ அண்ணன் சொல்கிறது மாதிரி உடற்கல்வி அப்படிங்கிறது ஒரு கல்வி தான், அதனால தான் உடற்கல்வினே நம்ம சொல்கிறோம் நாங்கள். ஸோ அந்த எஜுகேஷன் நாங்கள் விட்டு வைக்கவில்லை, ஹோலிஸ்டிக்காக இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமுங்கிறது தான் நம்முடைய அரசாங்கத்துடைய ஒரு கருத்தாக முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பள்ளி கல்வி என்ற எஜுகேஷன் வரும்போது எல்லா விதத்திலும் அந்த எஜுகேஷனை புகுத்துங்கிற வகையில் தான் நம்முடைய பள்ளிகள் பேசுகிறோம். தேங்க்யூ.